Hi friends, in Photoshop CS6 tutorial, we will talk about Magic Vanda tool. Magic Vanda tool is W shortcut. Magic Vanda tool is the 4th tool. That is already quick selection tool. We will talk about quick selection. Magic Vanda tool is Magic Wand tool அப்படிங்கறது வந்து நாம இப்ப click பண்ணிட்டு இப்ப நமக்கு இந்த ஏரியாவாது வேண்டாம் இல்ல கலர் மாத்தணும் அப்படினா இந்த இடத்துல click பண்ணீங்கனா எல்லாமே செலக்ட் ஆயிடும் சோ இப்ப பாத்தீங்கனா இந்த பேக்ரவுண்ட் லேயர்ல வந்து இப்ப நான் Magic Wand tool click பண்ணிருக்கேன் click பண்ணோனே பாத்தீங்கனா இந்த Photoshop Tamilan அப்படிங்கறது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு அதாவது இப்ப நான் அந்த ஒரு லேயர்ல தான் இருக்கறனால அது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு இப்ப நமக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணனும் அப்படினா ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தனா கண்ட்ரோல் டெலீட் ஆல்ட் டெலீட் கொடுத்தனா ஆல்ட் டெலீட் கொடுத்தனா இப்ப பேக்ரவுண்ட் வந்து ஃபில் ஆயிரும் இப்ப நமக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்ப レッド கலர் கொடுத்தனா レッド கலர் ரோஸ் கலர் ப்ளூ கலர் கூட ஃபில் பண்ணலாம் இப்ப ஆல்ட் டெலீட் கொடுத்தனா background color வந்து fill ஆகும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ஈஸி photoshopல வந்து ரொம்ப ஈஸியா வந்து நமக்கு ஒரு இடம் வேண்டாம் ஒரு placeல வந்து color பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இப்போ நான் இது எல்லாமே color மாத்தலாம் ஈஸியா alt delete கொடுத்தனா color மாறிடும் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம் magic wand tool அதுக்கு தான் யூஸ் ஆகும் சோ வேற இத பத்தி சொல்லணும்னா magic wand tool பத்தி இதுல வந்து magic wand tool எப்படி பிக்சர்ல இமேஜ்ல எப்படி யூஸ் பண்றதுனா இப்ப நான் திரும்பி magic wand tool செலக்ட் பண்ணிக்கிறேன் magic wand tool வந்து அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து w இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேப்பிட்டல்ல w போட்டுருக்கு நாம வந்து இப்ப அதை என்ன பண்ணிக்கறோனா அதை செலக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு கிளிக் பண்றேன் எனக்கு இந்த இடம் வந்து வேற கலர் வேணும் அப்படினா வேணா மாத்திக்கலாம் alt delete கொடுத்தனா வேற கலர் வந்துரும் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் வந்து இப்ப எனக்கு இந்த இடமே வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா இப்ப பேக்ரவுண்ட்ங்கறது இருக்கு இல்லீங்களா அத டபுள் கிளிக் பண்ணி லேயரா மாத்திட்டீங்க லேயர் 0 அப்படினு வந்துரும் அதுக்கு அப்புறம் இப்ப வந்து டெலீட் கொடுத்தீங்கனா அந்த இடம் வந்து டெலீட் ஆயிடும் இப்ப எனக்கு அந்த இடம் வேண்டாம் அப்படினா அப்புறம் வேற இத பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எப்படி ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது இன்டர்செக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டோம் இதுல வந்து பாயிண்ட் சாம்பிள்னா ஒண்ணும் இல்ல இது வந்து பாயிண்ட் சாம்பிள்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் சாம்பிள்னா ஒரு பிக்சல் அப்படினு சொல்லலாம் 3x3 அப்படிங்கறது 3x3 ல வந்து பிக்சல் வந்து வரும் அதுக்காக யூஸ் பண்றதுதான் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு एवरेज பாயிண்ட்ஸ் அதாவது நீங்க எவ்வளவு சாம்பிள் வேணும்ங்கறத எடுத்துக்கலாம் சாம்பிள் சைஸ்க்கு இவ்வளவு வேணும் அப்படினா அப்புறம் இந்த டாலரன்ஸ் பத்தி சொல்லணும்னா டாலரன்ஸ்ல வந்து நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாயிட்டே வரும் இந்த பிக்சல்ஸ்ல வந்து அதாவது நமக்கு இப்ப பேக்ரவுண்ட்ல இருந்து நமக்கு எக்ஸாக்ட்டா வேணும்ங்கற அளவுக்கு வரும் அதுக்காக யூஸ் பண்றதுதான் இப்ப நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தேன் அதுக்கு அப்புறம் தான் அந்த டி செலக்ட் ஆச்சு இப்போ வந்து டாலரன்ஸ்ல வந்து இப்ப நான் ஒரு 100 கொடுத்துக்கறேனா 100 கொடுத்துட்டு இப்ப நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து கொஞ்சம் இதா டீடைலா வந்து செலக்ட் ஆகும் நான் எனக்கு இந்த இடலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் ஆகும் இப்போ நான் ஒரு 60 கொடுத்தனா 60 கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துறேன் கண்ட்ரோல் டி கொடுத்தனா டி செலக்ட் ஆயிடும் திரும்பி இப்ப பாத்தீங்கனா இப்ப வந்து இது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டாலரன்ஸ் கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த டாலரன்ஸ்ல வந்து அந்த சைஸ் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்ணிட்டே வரும் அதிகம் பண்ணிட்டே வரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் டாலரன்ஸ் நான் திரும்பி கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன் இது எதுக்குன்னா ஆன்டி அலைஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்னஸ் வரக்கு ஸ்மூத் எட்ஜ் வந்து ஸ்மூத்தா வரதுக்காக ஆன்டி அலைஸ் இது மேக்ஸிமம் டிக்லியே இருக்கட்டும் காண்டிஜியஸும் அதே மாதிரி தான் சாம்பிள் காண்டிஜியஸ் பிக்சல்ல வந்து அந்த ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி வராம இருக்கறதுக்கு ஸ்மூத்தா வரதுக்கு அந்த சாம்பிள் காண்டிஜியஸ் பாத்துக்கலாம் சாம்பிள் ஆல் லேயர் எல்லா லேயர்லயும் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் magic wand tool பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு எந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது செலக்ட் பண்ணி தரும் நீங்க வந்து அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கூட கொடுத்து நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்
மேஜிக் வெண்டர் டூல் வந்து ரொம்ப ஈஸியான டூல். நீங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோட்டோஷாப் தமிழன். தேங்க்யூ.